அவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா சிசி கிச்சன். இன்னைக்கு ஏசி கிச்சன்ல ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ஈஸியா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து ஒரு 1 kg மத்தி மீன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 tablespoons போட்டுக்கேன். நான் 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1/4 teaspoon பெப்பர் தூள், உப்பு தேவைக்கு உப்பு. இப்போ என்ன பண்ணோம்னா வினிகர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த உப்பையும் இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு சில பேர் வந்து லெமன் பிழிவாங்க இல்லைன்னா புளி ஊற்றுவாங்க, நான் வந்து வினிகர் தான் ஊற்றுவேன். அது ஆப்பிள் சைடர் வினிகர்லாம் வேண்டாம், நம்ம குக்கிங் வினிகர் இருக்கு பாருங்கள், அதை போட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வினிகர் போடுறதா ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்களா? புளிப்புக்கு, புளிப்பு தன்மைக்காக தான், புளிப்பு தன்மைக்கு. அப்புறம் வந்து ஃபிஷ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வினிகர் போட்டால், இந்த ஸ்மெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நீச்ச ஸ்மெல்லாம் இருக்காது. ஓ, அதனால. ஆமாம் பாருங்க, இது தண்ணியே ஊற்றுறதுனால இதுலேயே அப்படி. இப்போ நம்ம இதில் உப்பு எப்படி டேஸ்ட் பண்ணணும்னா, இந்த மசாலா கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா அந்த உப்பு உப்பு இருக்கணும், நல்ல உப்பு இருக்கு. அப்போ தான் நமக்கு வந்து உப்பு கரெக்டாக தெரியும், என்னால் தெரியாது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த மீனை போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மிளகாத்தூள் பத்தல கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா இதுல பிடிக்கணும். 1 kg மத்தி போட்டேன் நான், கொஞ்சம் வினிகர் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். காரம், இந்த புளிப்பு இதெல்லாம் சேர்ந்ததுனா இந்த மீன் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக அருமையாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா அதில் அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கும். அவ்வளோதான். அப்படியே மீன் வறுக்கிறதுக்காக நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் தவா கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயை விடுவோம், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நல்லா பரவ விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் பரவ விட்டு நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஏற்கனவே நான் கடாய் வச்சுருந்தேன், இதில் தவா வச்சுருந்தேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க, இந்த மீனை நல்லா ஊறிடுச்சு. நம்ம இது வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து கேர்ஃபுல்லாக வைங்க. இந்த மாதிரி அடிச்சு வச்சிருங்க, ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான்.
ஃப்ளேமில் வைக்கவே கூடாதுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுக்கலாம். நம்ம நார்மல் கடாயில் கூட வச்சு வறுக்கலாம். பாருங்கள் இந்த மீன் வந்து போட்டு ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். வெந்திருக்காய் நினைப்பாருங்க, ஒரு பக்கம் வெந்திருச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுமுறுன்னு ஆயிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுருங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பீஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா பிரிச்சு போடுங்க. எல்லாத்தையும் இந்த பிரிச்சு போட்டு எண்ணெய் வந்து பார்த்து பார்த்து தேவையான ஊற்றினா போதும். இப்போ மாதிரி இதில் எண்ணெய் இருக்குது, இல்லைன்னா ஊற்றிக்கலாம் இல்லையா? ஆமாம், எண்ணெய் எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த டீப் ஃப்ரை மாதிரி மிதங்குற மாதிரிலாம் ஊற்ற வேண்டாம். மத்தி மீனில் அதுலேயே எண்ணெய் இருக்குது. ஓ ஆமாம், அது ஆயிலி தான் வரும். அது ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. அதுக்கு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம அடுத்த பக்கம் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி கொடுங்க. தோசை பண்ணுற தவால வந்து மீன் வறுத்தா அப்புறம் தோசை வராது. அதனால் கேர்ஃபுல்லாக மீன் வறுக்கிறதுக்கு தனியாக தவா வச்சுருங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல் வரும், தோசை பண்ணும்போது அந்த ஸ்மெல் போவே. கண்டிப்பாக பாருங்கள், அந்த அடுத்த சைடு வந்து நல்லா ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ இது நல்லா முடியட்டும். பாருங்கள் இந்த மீன் வந்து பாருங்கள் ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுருக்கணுங்க. பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் கரெக்டாக. ஆமாம், நல்லா அப்படியே இழுத்துட்டு நல்லா வருது, ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது ஃப்ரை பண்ணணும். நம்ம வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஆயிடுச்சு ஸ்லோவில் வச்சு. ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மத்தி. ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மிக்சிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி, அந்த நீச்சு ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.